Hello friends, welcome to my channel Cook with Banu. In the video, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இன்னைக்கு ரொம்பவும் சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் பிரட்டல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை இந்த ஆயிலையே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி இதோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 4 வரமிளகாயை அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம், கட் பண்ணி ஆட் பண்ண வேண்டாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாம். சிக்கன்லேருந்து ஆல்ரெடி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த தண்ணியே போதுமானது. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற மசாலா இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டு எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு ட்ரையான சிக்கன் பிரட்டல் தயாராகி வந்திருக்கு பாருங்கள். இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.